ஆளுநர் மாளிகை அருகே பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக கருக்கா வினோத்தை காவலில் எடுக்க என்ஐஏ மனு அளித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி தமிழக சரித்திர பதிவேடு குற்றவாளியான கருக்கா வினோத் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசியது தொடர்பாக கைது செய்யப்பட்டார். அவர் கைது பிரிவின்றி வழக்கு பதிவு செய்து தில்லி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்தது. இந்த வழக்கு உள்துறை அமைச்சகம், மத்திய உள்துறை அமைச்சகம் என்ஐஏ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதை அடுத்து தற்போது என்ஐஏ இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. என்ஐஏ வழக்காக மாற்று விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த காலை என்ஐஏ அதிகாரிகள் ஆளுநர் மாளிகை முன்பு நடத்தப்பட்ட அந்த பெட்ரோல் குண்டு தொடர்பாக ஆய்வு செய்தனர். பின்பு அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகளிடம் போலீசாரிடம் விசாரணை செய்தனர். மேலும் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை இருக்கக்கூடிய சில அதிகாரிகளிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. இந்த நிலையில் அந்த கருத்தாவினத்தை அந்த என்ஐஏ காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக மனுவானது பூந்தமல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ஐஏ சார்பாக அளிக்கப்பட்ட மனுவில் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அந்நிய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த மனு மீதான விசாரணை கூடிய விரைவில் வரும் என்றும் இணைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்திரா.